அனைவருக்கும் வணக்கம். மனுஷ் கெட்டுக்குதர்னார், ஆனால் இவ்வளோ தூரம் இந்த கெட்டுக்குதர் இருக்குன்னு தெரியல. கெட்டுக்குதர் மீன்ஸ் அவங்கவுங்க அப்படி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஷாஜி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார், நாங்கள் ஒரு பக்கம் மேடையில் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு பக்கம் முன்னாடி பேசிகிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கெட்டுக்குதர். இந்த 11 புத்தகங்களும் ஏன் 11 புத்தகங்களாக பிரித்தார்? நான் ஆக்சுவலி ஒரே புத்தகமாக போகிறதுல இருக்கிற அந்த புத்தக வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பேசுகிறவங்க எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வரவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. நான் இன்றைக்கி வரும்போது நினச்சேன் பரவாயில்ல, 11 வேறு வேறு புத்தகம், அதனால் எல்லோரும் தனித்தனியாக தான் பேசுவாங்க, நம்ம தனியாக பேசிடலான்னு பார்த்தா 11 ஒரே சப்ஜெக்ட் தான், அட்டையை மட்டும் மாற்றி தலைப்பை மட்டும் மாற்றி வச்சுருக்கிறாரு. நான் இப்போ இதில் இருக்கிறத பேசினா இப்போ எனக்கு முன்னாடி வெயில் என்ன பேசினாரோ அது அப்படியே பொருந்தும். நான் சிம்பிளாக ஒரு வழியில் வெயில் பேசியதை நான் ஆமோதிக்கிறேன், வழிமொழிகிறேன் உட்காந்துடலாம். ஏன் தனித்தனியாக போட்டார் அப்படின்னா அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 11 புத்தகத்தையும் சேர்த்து மொத்தமாக இவ்வளோ பெருசுக்கு போட்டார்னா அது ஒரு 1500 2000 சொல்லணும். ஏற்கனவே குட்டி குட்டியாக போட்டாலே வாங்க மாட்டேங்கிறான், வாசிக்க மாட்டேங்கிறான்னு அவர் வருத்தப்பட்டுருக்காரு. மொத்தமாக இவ்வளோ பெரிய புத்தகமாக போட்டால் யாரும் வாங்குறதில்ல, வாங்கினாலும் படிக்கிறதில்ல. சரி பிரிச்சுருவோம், தனித்தனியாக தலைப்பு வச்சுருவோம் நினச்சி வச்சுருப்பார் நான் யோகிக்கிறேன். அப்புறம் நான் அவர் மருத்துவமனைக்கு அவர் சொன்னார், கடைசியாக உன்ட்ட பேசிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன்னு. இது பாருங்கள் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி ஏமேல போட்டது, உங்களோட விவாதத்துக்கு வந்தேன், அதை முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனேன்னு. ஆனால் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனதுக்கு யாரும் காரணம் இல்லை, அவர் தான் காரணம், அவருடைய கவிதைகள் மட்டும்தான் காரணம். நான் அதை வந்து அவர்கிட்ட அலைபேசியில் அழைச்சி ஒரு நாள் இப்படி தான் சொன்னேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டமாக உங்களை அப்படின்னேன். ஏன்னா பேசிக்காக நான் திருநெல்வேலி, நமக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற எல்லாரையும் நம்ம வந்து இங்கே மேடையில் சொல்ல முடியாது, இளையராஜாவெல்லாம் அவ்வளோ திட்டிப்போம், அது நீங்கள் யூகிச்சுக்கோங்க, உங்கள் யூகத்துக்கு நான் விட்டுறேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அப்படிமோல்ல, அது மாதிரி கெட்ட கட்ட வார்த்தையில் உங்களை திட்டணும் போல இருக்குது சார், உங்கள் கவிதைகள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னேன். திட்டுங்க அப்படின்னாரு, கொஞ்சம் சென்சார் பண்ணி திட்டவும் செஞ்சேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பார், கிட்டத்தட்ட இதில் படித்த பல கவிதைகள் வாட்ஸ்அப்பில் வந்த கவிதைகள், நான் சிலதை ஓப்பன் பண்ணவே எனக்கு பயமாக இருக்கும், அவ்வளோ கொடூரமாக இருக்குமானு அப்படி இல்லை, அதை படித்து நம்மளால் தூங்க முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல். நீங்கள் ஒவ்வொரு கவிதையோடையும் ஏதோ நீங்கள் ஒரு கவிதையை வாசிக்கும் போது எல்லாமே அவர் சார்ந்தது தான், ஆனால் நீங்கள் அந்த கவிதையை வாசிக்கும் போது உங்கள் தோழனோ உங்கள் தோழியோ உங்கள் முன்னாள் காதலியோ இன்னாள் காதலியோ வருங்கால காதலியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. நான் அதுக்கு பயந்து சில கவிதைகளை ஓப்பன் பண்ணுறதே இல்லை. அப்புறம் முகநூலில் ஒன்று எழுதியிருந்தார், ஏன் அவர் கவிதையை ஒரு பையன் வந்து தான் கவிதைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன், தோழிக்கு அனுப்பிட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிருந்தான், 4 நல்லது நடந்தால் எதுவும் தப்பு இல்லையான்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. நானும் அவர் கவிதையை அனுப்பி அந்த மாதிரி சண்டை போட்ட ஒரு தோழிகிட்ட சேகா போட்டேன், ஆனால் அவர் கவிதைன்னு பொய் சொல்லலை, என் கவிதைன்னு பொய் சொல்லலை, அவர் கவிதைங்கிற உண்மையும் சொல்லலை, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 4 நல்லது நடந்தால் சரியான இல்லையா, அந்த 4 தான் நானும் ஒருத்தன், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ தீண்டி விலகிய கணம் அப்படின்ன உடனே இது ஒரு வார்த்தையில் இதை சொல்லலாம், தீண்டி விலகிய கணம், இவரா இவரையா, இவர் தீண்டி விலகிய கணமா அல்லது இவரை யாரேனும் தீண்டி விலகிய கணமா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். நான் சில ஒரு 1-2 கவிதைகளை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அன்பின் பாரங்கள், இப்போ பாருங்கள் வெயில் வாச கவிதை இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் தலைப்பு தான் வேற. என் தோளை அழுத்திய சில அன்பின் பாரங்களை இப்போது இறக்கி வைத்து விட்டேன், பிறகு நான் கைவீசி இலகுவாக நடக்க வேண்டும் தானே, ஏன்னா பாரத்தை இறக்கி வச்சாச்சுல, இல்லாமல் ஆகிவிட்ட அன்பின் பாரங்கள் முன்பை விட இப்போது 100 கனத்து கிடக்கின்றன. அதான் இல்லை இல்லை இறக்கி வச்சாச்சுல ஃப்ரீயாக நடக்கணும்ல, பட் இறக்கி வச்ச பிறகு இன்னும் அது அதிகமாக கணக்கின்றன அப்படின்னு ஒரு கவிதை. உன் மீதான காதலை காப்பாற்றிக்கொள்ள 1000 வழி இருக்கிறது, அதில் ஒரு வழி நான் உனக்கு இல்லாமலே போவது. நான் இல்லாமல் போவது தான் உன் மீதான காதலை காப்பாற்றிக் கொள்வதுன்னா, என்னை விட நான் உன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் ரொம்ப பெருசாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை. அனைத்து கொள்ளுதலை பற்றியும் நிபந்தனைகள் இந்த கவிதை தொகுப்புலையும் இருக்குது, அவர் பேசினார். அப்புறம் தீண்டி விலகிய கணம் கவிதையினுடைய தலைப்பிற்கான கவிதை இது. இதில் பன்மைக்கு பதிலாக ஒருமையை பயன்படுத்தியிருக்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். யார் முந்தானையோ, யார் துப்பட்டாவோ, யார் முகத்திலோ, யார் கரத்திலோ எதேச்சையாக ஒரு கணம் பட்டு விலகுகிறது, அவ்வளவு தனிமையான உலகில் அந்த ஒரு கணம் மட்டுமே அன்பினால் தழும்பி விடுகிறதுன்னு எழுதியிருக்கிறார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவர் இப்படி எழுதியிருக்கக்கூடாது, யார் முந்தானைகளோ, யார் துப்பட்டாக்களோ,
ஏன் அப்படி தான் எழுதியிருக்கணும். ஏன் வந்து அதை வந்து ஒருவேளை அச்சுப்பிள்ளையா அப்படின்னு தெரியல, ஏன் ஒருமையில் போட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு கவிதை அவர் சொன்னார், தனிமை தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு சின்ன அரவணைப்புக்கு ஒரு சின்ன ஆறுதலுக்கான கவிதைகளாக இருக்கிறது. மருத்துவர் பேசுகின்ற பொழுதும் அதே மாதிரி சொன்னார், செவிலியர்கள் தலைப்பூதி விட்ட காதலை அவர் சொன்னார், வெயிலும் வாசித்தார், இப்போ இதுவும் அதே மாதிரி, ஆனால் தலைப்பு தான் வேறு வேறு. இப்போ வெயில் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் பாருங்கள், பசியோடு தான் படுத்திருக்கிறேன், ஆனால் நான் பசி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பசியோடு படுத்திருக்கிறேங்கிறது உனக்கு தெரியணுங்கிறது தான் பிரச்சனை. எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு கவிதை, ரத்தம் சிந்துதலுக்கான ரசீது. இது எல்லாமே நீங்கள் கேட்கும்போது உங்களோட அசோசியேட் பண்ணிக்க முடியும். மன்னிப்பிலோ மன்னிக்கப்படுவதிலோ எனக்கு நம்பிக்கை ஏதும் இல்லை, அது ஒரு அர்த்தமற்ற சடங்கு. அன்பின் கரைகளில் தவிக்கும் மீன்களுக்கிடையே மன்னித்தலுக்கும் மன்னிக்கப்படுதலுக்கும் எந்த அவகாசமும் இல்லை, வேண்டுவதெல்லாம் நீர்மைக்கு திரும்புதலை. ஆயினும் சாரி என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீ சொல்லியிருந்தால் என் மனம் தாளாது, சொல்லாதே என உன் வாய்ப்பொத்தி தடுத்திருப்பேன். அவ்வளவு மெல்லியதுதான் அந்த வருத்தத்தின் சுவர், நீ சொல்லவே இல்லை. அந்த ஒற்றை சொல்லின் வருத்தம் தெரிவித்தலை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், நீ சாரின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், கடைசியாக தெரியும். அதுதான் அவர் சொன்னார் பாருங்கள், ஃபைனல் டச்னு அது. அது ஏதுமில்லை, நான் ரத்தம் சிந்தினேன் என்பதற்கு எனக்கு ஒரு ரசீது வேண்டும், அந்த ரசீது தான் அந்த சொல். நீ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, நம்ம ஒவ்வொருத்தரையும் இதை எதிர்பார்த்துருப்போம், நம்ம தோழன் தோழி என்று ஒவ்வொருவரிடமும் இதை எதிர்பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிதைகள் இன்னும் இருவர் பேச வேண்டியிருக்கிறது. 11 புத்தகம், 11 பேச்சாளர்கள்னால அவர் ஏற்புரையை முதலே நிகழ்த்திட்டார்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சு கேள்வி கேட்க சொல்லி ஆரம்பிக்கும் போதே நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இவனுங்க எப்போ பேசி முடிப்பானுங்கன்னு தெரில அப்படின்னு நினச்சி. ஸோ இருவருக்கு வழி கொடுத்து விடைபெறுகிறேன், நன்றி.